அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இது கீழே ஒரு 2BHK, மாடியில் ஒரு 2BHK, தனித்தனி போர்ஷனாக இருக்குது. ஸோ ஒரு போர்ஷனில் நம்ம குடியிருந்துக்கிட்டு இன்னொரு போர்ஷனை வாடகைக்கு விடலாம், அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு இது இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஏன்னா கீழே ஒரு 2BHK, மாடியில் ஒரு 2BHK, தனித்தனியாகவே இருக்குது, வெளியவே படிக்கட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தனலக்ஷ்மி நகரில் இருக்குது. தனலக்ஷ்மி நகருங்கிறது உங்களுக்கு ரெண்டு வழியாக ஆக்சஸ் பண்ணலாம், ரெண்டையும் சொல்கிறேன் கேளுங்க. ஒன்று, போரூர்லேருந்து நீங்கள் டுவார்ட்ஸ் ஐயப்பந்தாங்கல் போகும்போது ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் தாண்டின உடனே லெஃப்ட்டு திரும்பினீங்க அப்படின்னா, அந்த ரோட்டில் உள்ள ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. கரெக்டாக இந்த மெயின் ரோட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வரும். ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் தனலக்ஷ்மி நகர். இந்த தனலக்ஷ்மி நகரை இன்னொரு வழியாக எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா, போரூர் பாய் கடையிலேருந்து பரணிபுத்தூர் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா பைபாஸ் பிரிட்ஜு கிராஸ் ஆகும். அந்த பிரிட்ஜு தாண்டின உடனே நீங்கள் ரைட் கட் பண்ணிங்கன்னா தனலக்ஷ்மி நகருக்கு வரலாம். ஸோ அப்படியும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், இப்படியும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லேஅவுட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இது மொத்தம் 1450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குது. 20 அடிக்கு 40 அடி சைஸில் இருக்குது, 20 அடி ஃப்ரண்டேஜ், 24 அடி ரோட்டில் இருக்குது. நல்ல ஒரு போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் தான், தனலட்சுமி நகர் மெயின் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. ஸோ பில்டிங் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு ஹால்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் நல்லா டெக்கரேட்டிவாக பண்ணி எல்லாமே ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்குது. எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகி வீடு ரெடி டு ஆக்குபை பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு கார் பார்க்கிங் ப்ளஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹால், அந்த மாதிரி செட்டப் இருக்குது. ஒரு பெட்ரூமில் அட்டாச்சா டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இன்னொரு டாய்லெட் பாத்ரூம் பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது, ஹால்லே இருக்குது. அதே மாதிரி மாடிலையும் அதே கான்ஃபிகரேஷன். மாடியில் இருக்கிற வீடு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே கார் பார்க்கிங் இருக்கு இல்லையா, அதனால மாடியில் இருக்கிற வீடு இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஸோ ரெண்டு தனித்தனி போர்ஷனாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக செட் ஆகும். இது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் மாதிரி இந்த வீடியோ முழுசாக நான் காட்டிடுறேன்.
இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 93 lakhs கோட் பண்ணியிருக்கோம். ஸ்லைட்டாக நெகோஷியேட் பண்ணலாம். இது லேண்டு, சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு, பில்டிங் பிளான், சிஎம்டி அப்ரூவ்டு பில்டிங்கு. ஸோ லோன் போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இது வந்து பண்ணிக்க முடியும். 800 square feet லேண்டில் 1450 square feet, ரெண்டு போர்ஷனாக, ரெண்டு 2BHK, கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு 2BHK, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு 2BHK, அந்த மாதிரியான வீடு உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். மேலும் இந்த ஏரியாவில் உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை நீங்கள் சேல் பண்ணணும்னா கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் மூலமாக சேல் பண்ணிக்கலாம். மேலும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.